நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஈஸியான ஒரு மெத்தடை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் அவங்க வச்சுருக்கக்கூடிய ஸ்டேட்டஸை வந்துட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ அது வந்துட்டு அவங்கக்கிட்ட கேட்காம நம்முடைய மொபைல்லே நம்ம வியூ பண்ணிவிட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நிறைய பேர் இது இருக்குது. இதில் உங்களுக்கு வந்து எந்த இது இருக்கோ முதல்ல நீங்கள் போய்ட்டு வியூ பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை பேர் வியூ பண்ணுறீங்களோ வியூ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற விருப்பம். நீங்கள் வியூ பண்ணிவிட்டு அது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எத்தனை இது வியூ பண்ணாலும் சரி, இப்போ நான் இதில் வந்து நிறைய வந்து வியூ பண்ணியிருக்கிறேன் அப்படின்னாக்கா, நம்ம வியூ பண்ணியிருக்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொபைலில் வந்துட்டு அது ஸ்டோர் ஆகும். பட் அது வந்துட்டு வேறு மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கும். அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுக்க போகிறோம். அது எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம இன்னொருத்தர்கிட்ட வந்துட்டு நம்ம அந்த ஸ்டேட்டஸ் எனக்கு அமுச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தேவையில்ல. ஸோ இப்போ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நான் வந்துட்டு ஸ்டேட்டஸ் வந்து வியூ பண்ணுறேன். இப்போ இந்த வியூ பண்ணியிருக்கக்கூடிய இதை வந்துட்டு நான் உள்ளே போய்ட்டு எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள். நேராக உள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து ஃபைல் மேனேஜர், அதாவது மை ஃபைல்ஸ் போயிடுங்க. மை ஃபைல்ஸில் வந்துட்டு எஸ்டி கார்டு, உங்களுக்கு வந்து எஸ்டி கார்டில் இருக்கலாம், மேபி ஃபோன் மெமரியில் கூட இருக்கலாம். இங்கே போனீங்க அப்படின்னாக்கா எல்லா மொபைல்லையுமே வந்துட்டு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது எஸ்டி கார்டுக்குள்ளே ஒரு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஷோ ஹிடன் சிஸ்டம் ஃபைல்ஸ்னு சொல்லிட்டுருக்கோம். ஸோ இந்த ஹிடன் சிஸ்டம் ஃபைல்ஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இது ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், ஆன் பண்ண அப்புறம் எப்படி இருக்கும்னு சொல்லி சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சிஸ்டம் ஃபைல் போனீங்க அப்படின்னா, இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் நான் வந்து மீடியாவில் தான் அதை எடுக்க போகிறோம். வாட்ஸ்அப் மீடியா போனாங்கன்னா பாருங்கள் இத்தனை தான் இருக்குது. இதில் வந்துட்டு ஹிடனான ஃபைல் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ இதை ஹிடனான ஃபைலை எங்கே எடுக்கலாம் அப்படின்னாக்கா நம்ம இங்கிருந்தேவும் எடுத்துக்கலாம். சில பேருக்கு வந்துட்டு அந்த ஆப்ஷன் வந்துட்டு மாறும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட்டில் ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்காங்க. ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்காங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பேக் போனீங்க அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு ஸ்டேட்டஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹிடன் ஃபைல் ஒன்று காட்டும். இப்போ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டாக நான் பார்த்த ஸ்டேட்டஸ் பாருங்கள், இந்த ஸ்டேட்டஸ் நான் பார்த்துட்டு வந்தேன். அந்த ஸ்டேட்டஸ் வந்துட்டு என்னால் வியூ பண்ண முடியும். நமக்கு வேணும்னாக்கா அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதை வந்துட்டு இந்த ஃபைலை அப்படியே வந்துட்டு ஷேர் பண்ணிட்டேன், இல்லை காப்பி பண்ணி மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா என்னுடைய இந்த சாங் வந்துட்டு நம்முடைய இதிலே வந்துட்டு நின்றோம். சாரி, ஆக்சுவலாக இந்த சாங் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இந்த சாங் வந்துட்டு நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணி உங்களுடைய ஸ்டேட்டஸாகவும் வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு தேவைனாக்கா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் இதை வந்துட்டு மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு எல்லா ஃபோன்லையுமே வந்துட்டு இந்த ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதை வந்து தேடி கண்டுபிடிக்கணும். இப்போ நான் வந்து சாம்சங் ஃபோனில் யூஸ் பண்ணிருக்கிறதுனால எனக்கு வந்து இது டைரெக்டாக எடுத்துட்டேன். ஓப்போ விவோ இதிலலாம் தான் ஒவ்வொரு இதில் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் எல்லாத்துலேயுமே வந்து ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய்ட்டு இந்த வாட்ஸ்அப்பில் ஐ மீன் இன்னொரு டைம் கூட காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டு இதில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு மை ஃபைல்ஸ் போய்ட்டு மை ஃபைல்ஸ்லேருந்தே போகிறோம் பாருங்கள். மை ஃபைல்ஸ் போயிடணும். மை ஃபைல்ஸில் எஸ்டி கார்டு போகணும். எஸ்டி கார்டில் நமக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்துட்டு மீடியா செலக்ட் பண்ணுங்கள். மீடியாவில் ஸ்டேட்டஸஸ் அப்படின்ற இது வந்துட்டு இங்கே இருக்கும். இது வந்து நான் ஹிடன் ஃபைல்ஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கிறதுனால, சப்போஸ் ஆன் பண்ணல அப்படின்னாக்கா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் முன்னவே காட்டினேன். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய இதை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், அல்லது ஷேர் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.